Welcome to our channel. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா சப்ஸ்பேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் ஸ்பேசஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் அண்ட் கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் ஸ்பேசஸ் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் இதுக்கான ப்ரூஃப் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேசஸ் செகண்ட் கவுண்டபிள் இந்த ப்ரூஃபையும் அண்ட் கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேசஸ் செகண்ட் கவுண்டபிள் இந்த இதுக்கான ப்ரூஃபையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ப்ரூஃபை நம்ம இப்போ வாட்ச் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ப்ரூஃப் பார்த்தோன்னா ஃபஸ்ட் என்ன ஸோ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸு செகண்ட் கவுண்டபிள் இது ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன எடுக்கணும் அப்போ ஒய்பிஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் எக்ஸ் அப்போ எக்ஸுங்கிறது செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் அண்ட் ஒய் அதுக்கான சப்ஸ்பேஸ் ஓகேவா. அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் தட் ஒய் இஸ் ஏ செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸும் ப்ரூஃப் பண்ண என்ன ஒரு கவுண்டபிள் பேசிஸ் அதோட டோபாலஜிக்கு எக்ஸிட்ஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லணும். ஸோ அப்போ லெட் ஸ்கிரிப்ட் பி இஸ் ஏ கவுண்டபிள் பேசிஸ் ஃபார் கேபிட்டல் எக்ஸ் ஏன்னா எக்ஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள் அப்போ ஸ்கிரிப்ட் பிங்கிறது இஸ் கவுண்டபிள் பேசிஸ் ஃபார் கேபிட்டல் எக்ஸ். அப்போ இப்போ நம்ம டிஃபைன் ஸ்கிரிப்ட் பி ஒன்னுங்கிறத ஒன்று டிஃபைன் பண்ண போகும். ஸ்கிரிப்ட் பி ஒன் என்னன்னா பி இன்டர்செக்ஷன் வாய் சச் தட் பி இஸ் பிலாங்ஸ் டு த ஸ்கிரிப்ட் பி ஓகேவா. எந்த அந்த ஸ்கிரிப்ட் பியில் இருக்கிற பி இந்த ஒய் கூட இன்டர்செக்ட் ஆகுறத கலெக்ட் பண்ணி போடுறது தான் ஸ்கிரிப்ட் பி ஒன். இப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன கிளைம் பண்ணோம் தட் ஸ்கிரிப்ட் பி ஒன் இஸ் ஏ கவுண்டபிள் பேசிஸ் ஃபார் சப்ஸ்பேஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் அந்த சப்ஸ்பேஸ் ஒய்க்கு இது கவுண்டபிள் பேசிஸ்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சின்ஸ் ஸ்கிரிப்ட் பிங்கிறது நமக்கு இஸ் அ கவுண்டபிள் பேசிஸ் ஸோ அது வந்து இஸ் அ கவுண்டபிள் அதில் இருக்கிற இதை கலெக்ட் பண்ணி போட்டது தானே பி. எந்த பீனா அது ஒய் கூட இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு ஸ்கிரிப்ட் பி ஒன். அப்போ அதுலேருந்து கலெக்ட் பண்ணி போட்டதுங்கிறப்போ ஸ்கிரிப்ட் பி இஸ் கவுண்டபிளாக இருந்தால் கண்டிப்பாக அதுலேருந்து கலெக்ட் பண்ணி போட்டது தான் ஸ்கிரிப்ட் பி ஒன். ஸோ அப்போ ஸ்கிரிப்ட் பி ஒன் இஸ் ஆல்சோ கவுண்டபிள் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட் ஒய் இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய் ஓகேவா. அந்த ஒய்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கும் ஏங்கிறது ச நெய்பர்ஹுட் ஆஃப் ஒய் இன் கேபிட்டல் ஒய்னு எடுத்துக்கிறோம். தென் தேர் எக்ஸிட்ஸ் ஏதோ ஒரு ஓப்பன் செட் யூ இன் எக்ஸ் அப்போ ஒரு ஓப்பன் செட் யூல எக்ஸ் யூங்கிறது எக்ஸிட்ஸ் ஆகுது இன் கேபிட்டல் எக்ஸ்ல ஏன்னா எக்ஸுங்கிறது நமக்கு செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் அதுல கண்டிப்பா நமக்கு எக்ஸிட்ஸ் ஆகும் ஒரு ஓப்பன் செட் அந்த யூங்கிறது இஸ் ஓப்பன் இன் கேபிட்டல் எக்ஸ்ல தான் எக்ஸிட்ஸ் ஆகும். இப்போ ஏங்கிறது இஸ் நெய்பர்ஹுட் ஆஃப் ஒய் இன் கேபிட்டல் ஒய்னு சொன்னோமா. அப்ப அந்த ஏ வந்து எப்படி இருக்குன்னா அந்த எக்ஸ்ல இருக்கிற ஓப்பன் செட்டும் இந்த ஒய்யும் இன்டர்செக்ட் ஆகி கிடைக்கிறது தான் நமக்கு ஏ ஓகேவா. அப்ப ஏ ஈக்குவல் டு யூ இன்டர்செக்ஷன்ஸ் ஒய் அப்போ நம்ம வந்து ஒய் இஸ் பிலாங்ஸ் டு ஒய் ஆல்வேஸ் அண்ட் ஏ ஒய்யை சுற்றி இருக்க அந்த நெய்பர்ஹுட் தான் இஸ் ஏ. அப்போ கண்டிப்பாக ஒய் இஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு வருமா அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு ஏன்னு வந்துச்சா விச் இம்ப்ளைஸ் என்ன ஆகும் ஏ ஈக்குவல் டு யூ இன்டர்செக்ஷன் ஒய். அப்போ கண்டிப்பாக அந்த ஒய் வந்து இஸ் பிலாங்ஸ் டு யூல இருக்கும் ஓகேவா. ஸோ ஒய் இஸ் பிலாங்ஸ் டு யூ இப்போ நான் யூங்கிறது நமக்கு என்னது இஸ் நெய்பர் அப்போ யூ ஒய் இஸ் பிலாங்ஸ் டு யூ யூங்கிறது இஸ் எ நெய்பர்ஹுட் ஆஃப் ஒய் இன் கேபிட்டல் எக்ஸ் எக்ஸில் உள்ள ஒய்யை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் தான் இஸ் எ யூ ஓகேவா. அப்போ தேர் எக்ஸிட்ஸ் அ பேசிஸ் எலமெண்ட் பி இஸ் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பி அண்ட் சச் தட் ஒய் இஸ் பிலாங்ஸ் டு பி இஸ் சப்செட் ஆஃப் யூ இது வந்து நமக்கு எக்ஸுங்கிறது செகண்ட் கவுண்டபிள் ஸோ அது மூலமாக நமக்கு இந்த இது வந்து பேசிஸ் கண்டிஷன்ஸ் பற்றி நமக்கு இது எக்ஸிட் ஆகும். ஸோ இப்போ சின்ஸ் ஒய் இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய் அப்போ ஒய் வந்து கேபிட்டல் ஒய்யில் இருக்குது இந்த இதுபடி என்ன ஒய் இஸ் பிலாங்ஸ் டு பி அப்போ ஒய் இஸ் பிலாங்ஸ் டு பி இன்டர்செக்ஷன் ஒய்லையும் நமக்கு ஒய் இருக்கும்ல பி இன்டர்செக்ஷன்ஸ் ஒய் ஓகேவா. அப்போ பி இன்டர்செக்ஷன் ஒய் அப்போ இங்கே இன்டர்செக்ஷன் போட்டோம்னா அப்போ இங்கேயும் இன்டர்செக்ஷன் வரும் அப்போ பி இன்டர்செக்ஷன் ஒய் இன்டர்செக்ஷன் ஒய் அப்போ ஒய் இஸ் பிலாங்ஸ் டு பி இன்டர்செக்ஷன் ஒய் சப்செட் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் ஒய் யூ இன்டர்செக்ஷன்ஸ் ஒய்யை தான் நம்ம என்ன டிஃபைன் பண்ணுவோம் ஏ அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். அப்போ யூ இன்டர்செக்ஷன் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு கிடைக்கும். அப்போ ஒய் வந்து இதில் இருந்துச்சுன்னா சப்செட் ஆஃப் ஏயா இருக்கும் ஏங்கிறது நெய்பர்ஹுட் ஆஃப் ஒய் இன் கேபிட்டல் இன் ஒய் அதோட சப்ஸ்பேஸில் உள்ள நெய்பர்ஹுட் தான் ஏ. ஸோ அப்போ ஸ்கிரிப்ட் இது மூலமாக நமக்கு என்ன கிளியர் ஆகுது தட் ஸ்கிரிப்ட் பி ஒன் இஸ் ஏ கவுண்டபிள் பேசிஸ் ஃபார் ஒய் அந்த ஸ்கிரிப்ட் பி ஒன்னுங்கிறது நமக்கு வந்து கவுண்டபிள் பேசிஸ் இன் ஒய்யில் இருக்கிற கவுண்டபிள் பேசிஸ் நமக்கு கிளியர் ஆகுது. ஸோ தப்போ ஒய் இஸ் ஏ செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ரூஃப் கிடைக்கி. ஸோ அப்போ இது மூலமாக நமக்கு என்ன கிளியர் ஆகுது எவ்ரி சப்ஸ்பேஸ் ஆஃப் செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ செகண்ட் கவுண்டபிள் அப்படிங்கிற ப்ரூஃப் நமக்கு கிடைக்கும் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ப்ரூஃப் என்ன த கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள் இதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கான ப்ரூஃப் எப்படி இருக்கணும் ஸோ லெட் எக்ஸ் ஐ சச் தட் ஐ இஸ் பிலாங்ஸ் டு இசட் பிளஸ் அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் எடுத்துக்கணும் அந்த ஐ
So B is the countable family of second countable space. Okay, one or countable family of second countable space. Let's do. I mean, prove another product of second countable space is second countable. Prove another. So product X is a second countable. I'm prove another. Okay, one. So let script to B is the countable basis for X. And the XL are over X1, X2, X3. That is all the countable basis. And B script to B1, script to B2, script to B3. Abding is correct. Okay, one. So, if we define what we script to B is a product BI such that BI belongs to script BI for finite many values of I and BI belongs to capital XI for all other values of I. This is the product topology and the definition of the definition. So, script B is how to define product BI that BI belongs to script BI. So, each script BI is a countable. அப்போ ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் பியையும் இஸ் அக்கவுண்டபிள் அந்த அதில் உள்ள எலமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி போட்டது தான் ஸ்கிரிப்ட் பி. ஸோ ஸ்கிரிப்ட் பி இஸ் கவுண்டபிள் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இப்போ நம்ம எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் இஸ் பிலாங்ஸ் டு ப்ராடக்ட் எக்ஸைலேருந்து எடுக்கும். அப்போ அந்த எக்ஸ் எப்படி இருக்கும்? X1, X2, அப்டு எக்ஸெட்ரா இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் இருக்கும். இஸ் பிலாங்ஸ் டு ப்ராடக்ட் எக்ஸை அண்ட் ஸோ எக்ஸை இஸ் அ பிலாங்ஸ் டு த எக்ஸை ஃபார் ஆல் ஐ. ஓகேவா? அந்த ஒவ்வொரு X1 இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் X1, X2 இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் X2. இந்த மாதிரி நமக்கு இது இருக்கும். அதான் ஃபார் ஆல் ஐன்னு நம்ம போட்டுக்கோம். ஓகேவா? இப்போ லெட் யூ பி அத நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் இன் ப்ராடக்ட் எக்ஸை. ஓகேவா? அப்போ யூங்கிறது இஸ் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் இன் ப்ராடக்ட் எக்ஸை. அப்போ யூங்கிறது எப்படி இருக்கும்? ப்ராடக்ட் யூஐயா இருக்குமா? ஏன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு எக்ஸையையும் சுற்றி ஒரு சின்ன சின்ன ஓப்பன் செட் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இதுவுமே இஸ் செகண்ட் கவுண்டபிள். அப்போ வேர் அப்போ யூ ஈக்குவல் டு ப்ராடக்ட் யூஐ நமக்கு கிடைக்கும். வேர் யூஐ இஸ் எ ஓப்பன் இன் எக்ஸை ஃபார் ஃபைனைட்லி மெனி வேல்யூ ஐ அண்ட் யூஐ ஈக்குவல் டு எக்ஸை ஃபார் அதர் வேல்யூஸ் ஆஃப் ஐ. ஏன்னா நம்ம யூ ஈக்குவல் டு ப்ராடக்ட் யூஐன்னு எடுக்கணும்ல அந்த ப்ராடக்ட் டோபாலஜி டெஃபினிஷன்ஸ் படி அதை சொல்கிறோம். ஃபர்தர் அங்கே இருக்கிற ஒவ்வொரு எக்ஸையும் பிலாங்ஸ் டு யூஐ ஃபார் ஆல் ஐ. ஏன்னா யூஐங்கிறது அந்த ஒவ்வொரு எக்ஸைலையும் உள்ள நெய்பர்ஹுட் தான் யூஐ. அப்போ ஒவ்வொரு அந்த X1, X2 அந்த இது எல்லாமே பிலாங்ஸ் டு U1, U2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சின்ஸ் நமக்கு வந்து ஈச் எக்ஸை இஸ் அ செகண்ட் கவுண்டபிள். ஓகேவா? ஸோ சின்ஸ் அது ஈச் எக்ஸை இஸ் அ செகண்ட் கவுண்டபிள் தேர் எக்ஸ் இஸ் சம் பிஐ பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பிஏ சச் தட் எக்ஸை இஸ் பிலாங்ஸ் டு பிஐ சப்செட் ஆஃப் யூஐ ஃபார் ஆல் ஐ. ஸோ இது வந்து செகண்ட் கவுண்டபிள். அந்த டெஃபினிஷன்ஸ் படி நம்ம இந்த இதை எழுதுறோம். அப்போ இப்படி ஒவ்வொரு ஐ ஃபார் ஆல் ஐன்னு சொல்லிட்டோன்னா ஒவ்வொரு இதுலேயும் இருக்கிறதுனால அப்போ ஒவ்வொரு எக்ஸையும் செகண்ட் கவுண்டபிள். இப்போ நம்ம அதோட ப்ராடக்ட்டு செகண்ட் கவுண்டபிளாக பார்க்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு X1, X2, X1 இஸ் பிலாங்ஸ் டு த ப்ராடக்ட் பிஏ. ஏன்னா எக்ஸுங்கிறது ப்ராடக்ட் எக்ஸை இஸ் பிலாங்ஸ் டு. இப்போ இதோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் ப்ராடக்ட் போடணும், இங்கேயும் ப்ராடக்ட் போடணும். அப்போ ப்ராடக்ட் எக்ஸை தான் என்னது இஸ் அ கேபிட்டல் எக்ஸ். ஓகேவா? அப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ப்ராடக்ட் பிஐ தட் ப்ராடக்ட் பிஐ இஸ் அ சப்செட் ஆஃப் ப்ராடக்ட் யூஏ. ப்ராடக்ட் யூஐ தான் என்னது இஸ் யூ. ஓகேவா? அப்போ ப்ராடக்ட் யூஐ ஈக்குவல் டு யூன்னு நம்ம போட்டுடலாம். அப்போ எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு த ப்ராடக்ட் பிஐ இஸ் ஈக்குவல் டு இஸ் சப்செட் ஆஃப் யூ. ஓகேவா? அப்போ இது மூலமாக நமக்கு என்ன கிளியர் ஆகுது? ஸோ தட் ப்ராடக்ட் எக்ஸை இஸ் அ செகண்ட் கவுண்டபிள். அப்போ ஸோ கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஏ செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள்ங்கிற ப்ரூஃப் நமக்கு கிளியர் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.